அந்த நேரத்தில் எனக்கு கிடைத்த முதல் தமிழ் பள்ளி கண்ணதாசன். தமிழ் உச்சரிப்பே எப்படி இருக்குன்னா, அந்த ஆள் வயரம் எப்படி இருக்குன்னு நினைச்சிக்கிட்டு நான் போய் ஏமாந்து போனேன். ஷாருக் கானை தெரியும், அமெரிக்காவை தெரியும், அமிதாப் பச்சனை தெரியும், ஆனால் எனக்கு சுஜாதாவை தெரியும். இங்கே தமிழின் உயிர் இருக்கிறது, என் உறவு இருக்கிறது, தமிழும் இருக்கிறது. அதனால் இங்கே இதை சொல்வதில் முழு அர்த்தம் இங்கே நிரூபணம். என்னை பற்றி ஒரு சின்ன முகவரை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பரமக்குடி கிராமத்தில் படித்த பிள்ளைகள் பலரை, எங்கள் ஊர்லேருந்து எங்கள் அண்ணன்மாரை எல்லாம் பெல்காம் அது போன்ற சென்னை போன்ற ஊர்களுக்கு அனுப்பித்து படிக்க வைத்தார்கள். இந்த நாட்டுப்புற வட்டார வழக்கும் அந்த தமிழும் மாற வேண்டும், ஆங்கிலம் கற்க வேண்டும் என்பதற்காக அவர்களை இங்கே அனுப்பி வைத்தார்கள். எங்கள் அக்கா அப்படி செய்யவில்லை, பெண் பிள்ளை என்பதனால் அங்கேயே வைத்திருந்தார்கள். அவர்கள் சென்னைக்கு படிக்க வந்த பொழுது திக்குமுக்காடி போனார்கள், ஆங்கிலம் தெரியவில்லை. அதனால் கடைசியாக எக்ஸ்பெரிமெண்டல் கின்னிபிக் என்று சொல்வார்களே, அந்த மாதிரி எங்களுடைய அப்பாவுடைய 50வது வயதில் பிறந்த பிள்ளை நான். நல்லா 3 பிள்ளை இருக்கு, இதை எல்லா விதமான எக்ஸ்பெரிமெண்ட்டையும் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு என்னை வைத்து சில அற்புதமான சோதனைகளை அவர் நடத்தினார். அவர் அது நல்லது செய்திருக்கிறார், சிலது தவறாகவும் செய்திருக்கிறார். அதில் ஒன்று, இவனை வந்து மற்ற பிள்ளைகள் மாதிரி இல்லாமல் சின்ன வயசுலேருந்தே நல்ல ஆங்கிலத்தை கற்றுக் கொடுத்து விட வேண்டும் என்பதற்காக எனக்கு கூட இருப்பதற்கு ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஆயா ஒருத்தர் ஏற்பாடு செய்து தமிழில் என்னை பேசவே விடாமல் எழுந்ததிலிருந்து குட் மார்னிங் முதல் குட் நைட் வரை சரளமாக நம்ம ஆங்கில கிரீட்டிங்ஸை மட்டுமே சொல்லுவது, அதாவது முதல் தலைமுறை மம்மி டேடி குழந்தை நானாக கூட இருந்திருக்கலாம். அப்படி என்னை வளர்த்தார்கள். நான் 5-6 கிளாஸில் இந்தோ ஸ்கூலில் போய் சேர்ந்த பிறகுதான் சுற்றி பார்த்தால் நல்ல தமிழ் பேசும், நல்ல தமிழ் கையெழுத்தும், தமிழ் வார்த்தைகள் வொக்காபுலரி உள்ள பிள்ளைகள் பாருங்க, வொக்காபுலரிங்கிற சொல் வங்கி எல்லார் கையில் இருந்தது, எங்கிட்ட இல்லை, இப்படி பேசுறதுன்னு திக்க ஆரம்பிச்சுட்டேன். அந்த நேரத்தில் எனக்கு கிடைத்த முதல் தமிழ் பள்ளி கண்ணதாசன் அவர்கள். கலைஞரையும் சொல்லலாம், அதை உச்சரித்து காட்டிய சிவாஜி கணேசன் அவர்களையும் சொல்லலாம். ஏன், இன்னும் சொல்ல போனால் டி எம் சௌந்தரராஜன் அவர்களையும் மற்ற பாடகர்களையும் சொல்ல தவறக்கூடாது. அதுவும் சீர்காழி அவர்கள், நான் முதலில் அவர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களை பார்க்கும்பொழுது என் மனதில் ஒரு கற்பனை வைத்திருந்தேன். நெஞ்சு அந்த பெக்டோரல் மசில்ஸ் எல்லாம் அப்படி பிளந்து புலினகம் வச்சுக்கிட்டு 6 உயரத்தில் கட்டு மஸ்தான ஒரு தமிழன். தமிழ் உச்சரிப்பே எப்படி இருக்குன்னா, அந்த ஆள் உயரம் எப்படி இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நான் போய் ஏமாந்து போனேன். இந்த ஒரு காரக்குடிக்கார இவர்களிடம் இப்படி ஒரு குரலாக வியந்து போனேன் நான். அவர்களெல்லாம் என் தமிழ் ஆசான்கள். அதை விட முக்கியமான ஒருத்தர், அது கையில் பிடிச்சி பேனாவை பிடிச்சி அரிசியில் எழுதுகிற மாதிரி என்னை எழுத்த அறிவித்தவர், தமிழ் அறிவித்தவர் என்றால் அது சீகா சண்முகம் அவர்கள், அண்ணாச்சி அவர்கள். நான் வந்து ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்ட தமிழ் வந்து சென்னை தமிழ் தான், அதை நான் இலக்காரம் செய்யவே மாட்டேன், அதற்கென்று தனி இலக்கணம் உண்டு, அதுக்கு தனியாக ஒரு யாபாரங்கள் எழுதலாம், அதுக்கு காரண காரியங்கள் உண்டு, சோர்ஸ் உண்டு, வேர்ச்சொல் உண்டு, எந்த மொழியிலிருந்து வந்தது என்பதற்கெல்லாம் அது தனி ரிசர்ச். அதனால் மெட்ராஸ் பாஷையை வந்து யார் கிண்டல் அடித்தாலும் நான் வக்காலத்தோம் ரொம்ப பெருசாக சண்டை போடுவேன். அப்படி கற்றுக்கொண்ட தமிழ் எனக்கு. அதற்கு பிறகு எனக்கு இன்னாரை தெரியும் இன்னாரை தெரியும் என்று நான் சொல்ல நினைப்பவர்கள் எல்லாம் தமிழ் எழுத்தாளர்களைத்தான். இதை நான் சும்மா இந்த கூட்டத்தில் வந்து சொல்கிறேன் அல்ல, எனக்கு இதுதான் பெரிதாக தெரிந்தது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் சிவாஜி சார் மடியிலையும் எம்ஜிஆர் தோல்லையும் இருந்ததுனால நட்சத்திரங்கள் எனக்கு வியப்பாகவே இல்லை, இது நிஜம். அவர்கள் எல்லாம் நான் எப்போ வேண்டாம்
போய் பார்த்துக்கலாம், இவங்களை நெருங்கவே முடியாத இப்படி எழுதுறாங்களே நெருப்பா இருக்கு, இந்த மாதிரி நாம் என்ன செய்ய முடியும் என்று வியப்பில் இவங்க பின்னாடியே அலைவ. அதுல இன்னும் சரியா புரிஞ்சுக்கலையான வெக்கப்பட்டு ஒதுங்கி இருந்த ஒரு ஆசான் யாருன்னா கண்ணதாசன் அவர்கள். பட்டினத்தார் சொல்வார் அயன் வளைவுன்னு சொல்வாரு. அப்படி அந்த அயன் வளை பக்கத்து எங்க வீட்டுல இருந்து பார்த்தா தெரிகிற தூரத்துல இருந்தவர் அந்த அயன் வளவு. அந்த தமிழ் குடியிருந்த ஒரு கோவில் அது. டெய்லி கும்பிட்டுட்டு வரலாம் செய்யல, எனக்கு தேவைங்கும் போது மட்டும்தான் அங்க போனேன் நான். அதுல கிடைத்த தமிழை வச்சு பழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறேன் நான் இந்த மேடை உட்பட. இப்ப நல்லா பேசுறேன்னா அந்த தமிழ் எங்கிருந்து வந்ததுன்னா அது தைரியமாக இத்தனை இந்த தமிழ் சினிமா சந்தையில் தமிழையும் வளர்க்க முடியும் என்பதற்கு முதல் முன்னுதாரணமாக இருந்தவர்களில் கண்ணதாசன் அவர்களிடம் ஒருவர், இளங்கோ அவர்கள், கலைஞர் அவர்கள். ஏன்னா ஃபர்ஸ்ட் கூட இருந்து இல்லை எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பண்ணுங்கன்னு நல்ல தமிழை மழுங்கு அடிப்பதற்கென்ற வியாபாரிகள் அங்கே நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட வியாபாரிகள் நடுவில் அமர்ந்து கொண்டு அன்புள்ளாத்தான் வணக்கம், இந்த ஆயிலைங்கிற ஒரு வார்த்தையை எனக்கு கற்றுக் கொடுத்தவரே அவர் தான். இல்லைன்னா தெரிஞ்சிருக்காது, இல்லைன்னா ஓஹோ இப்படியெல்லாம் வேற சொல்லலாமா. அது மாதிரி பல விஷயங்களை அவர் இப்போ ஒன்றும் இல்லை, இந்த அத்திக்காய் காய்காய் என்ற அந்த பாட்டில் அது அவரைக்காய் இவரைக்காய் என்று சொல்லி பின்னி எடுத்திருப்பார். அது தனித்தமிழ் சமையல், அது சைவ சமையல். அப்படியெல்லாம் பார்த்து வியந்து வந்திருக்கிறேன். அங்கிருந்து வந்த பிறகு எனக்கு இந்த தமிழ் எழுத்தாளர்கள் பால் ஏற்பட்ட காதல். எனக்கு ஷாருக் கான் தெரியும், அமீர் கான் தெரியும், அமிதாப் பச்சனை தெரியும், ஆனால் எனக்கு சுஜாதாவை தெரியும், பாலகுமாரனை தெரியும். அசோகபத்திரன் வீட்டுக்கு போயிருக்கேன்னா ஒரு நாள் தான் சந்திச்சிருக்கேன், ஆனால் அவங்களெல்லாம் எனக்கு தெரியும். ஞானகுத்தன் என் வீட்டுக்கு வருவார், புவியரசு என்னை பார்க்க வருவார், நான் கூப்பிட்டா எப்போ வேண்டாம் ஃபோனில் பேசுவார் அப்படின்னு சொல்வதைத்தான் இன்றும் நான் பெருமையாகும். அதுக்கு காரணம் நான் எட்டாம் கிளாஸோட படிப்பை நிறுத்தி படிக்காமல் இருந்ததுனால் இல்லை, படித்ததுனால், இவர்களை படித்ததுனால். நான் இன்னமும் படித்து கொண்டதற்கு காரணம் ஒரு அசட்டு காரணமாக இருந்தாலும், ஐயையோ படிக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு இருந்த காரணமாக இருந்தாலும், ஒருவேளை எனக்கு பட்டம் வாங்கி பட்டதாரி ஆகியிருந்தேனா என்றால் இப்படி படித்திருக்க மாட்டேன் நான். அதான் படித்து முடிச்சிட்டோமே அப்படின்னு தூசி தட்டிட்டு வேலை இல்லாமல் தெரிஞ்சிட்டு இருந்திருப்பேன். அதையெல்லாம் செய்யாமல் என்னை வாழ வைத்த இந்த மொழி, என்னை வாழ வைத்த மொழி கொஞ்சம் அதீதமாக பேசுகிறாரு, ஓவர் ஆக்டிங் பண்ணுறாருன்னு நினைக்க வேணாம். இன்னைக்கு தமிழ் நடிகர்களில் நல்ல தமிழ் பேசுகிறவன் இந்த நடிகன்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில். அதற்கு காரணம் இந்த ஆளும் தான். இதில் எனக்கு இன்னொரு பெருமையும் உண்டு. இந்த புத்தகங்களில் கிட்டத்தட்ட இதை எழுதிய அனைவருமே எனக்கு தெரியும், தெரியாமல் இருந்தவரையும் தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னைக்கு. அதில் எனக்கு சந்தோஷம் இவர்களுடன் இருக்கும் தொடர்பை நிரூபிப்பதற்காகத்தான் இந்த மாதிரியான விழாக்களில் பங்கெடுத்து கொண்டு நான் இவர்கள் கூட்டம்தான் என்று என்னை அடையாளப்படுத்திக் கொள்வதில் பெருமை கொள்கிறேன். இது நிஜம், நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டது இதுக்கு தான். இந்த கூட்டத்தில் என்னையும் மதித்து ஆமாம் இவர் நல்லா எழுதுறாருன்னு, சுமாராக எழுதுறாருன்னு பின்னாடி போய் சொன்னாலே எனக்கு கவலை இல்லை, ஆனால் என்னை இந்த கூட்டத்தில் சேர்த்து கொண்டதற்காக அவர்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்கிறேன். சுந்தரராம் சாமியெல்லாம் என் வீட்டில் வந்து உங்கள் எழுத்து எனக்கு பிடிக்கும்னு சொன்னதுக்கு ரெண்டு நாள் தூங்கலை நான். நான் காதல் வயப்பட்டு இருக்கிறேன், ஆனால் இப்படி ஒரு காதலை நான் என் வாழ்நாளில் பார்த்ததில்லை. அது எத்தனை 30-40 வருஷம் கழிச்சு இந்த காதலுக்கு டிவோர்ஸே கிடையாது. நான் அதுவும் செய்து பார்த்தவன் என்பதனால் சொல்லுகிறேன். எனக்கு இவர்கள் எல்லாம் தமிழ் மட்டுமல்ல நிஜம் பேசவும் கற்றுக் கொடுத்தார்கள். அதில் முக்கியமானவர்கள்
பிக் பாஸ்ல அப்படியே திரைக்கு முன்னாடி டிஜிட்டல் காதல் அது நாங்க அப்படியே பார்த்து அங்கேயே பரிமாறிக்கொண்டு அங்கேயே கட்சியில் சேர்த்துட்டார் அவர். இப்போ நீங்க முதல்ல பேசிட்டு போயிருக்கேன்னு சொன்ன பொழுது ஐயோ நான் வெறுமையோடைய போவேன் அவங்க எல்லாம் பேச சொல்லுங்கன்னு சொன்னேன் நான்.